பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆராதிப்போம். நாம் ஆராதிப்போம் என்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரவேற்கிறேன். நம் ஆண்டவர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களும் செய்கிறவர் நம் ஆண்டவர். சீடர்கள் ஒரு நாள் கடலில் பிரயாணப்பட்ட பொழுது புயலும் கடலும் எழும்பி வந்தது. அப்ப அவர்கள் எல்லாம் நினைத்தார்கள், நம் வாழ்க்கை முடிந்தது. இந்த புயலை கட்டுப்படுத்தவோ இந்த படகை கட்டுப்படுத்தவோ நம்மளால் முடியாது, இது சாத்தியமே இல்லை என்று நினைத்தார்கள். நம் வாழ்க்கை முடிந்தது என்று அவர்களுக்குள்ளாக அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது படகில் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து வந்தார். கடலையும் புயலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்தில் புயல் அடங்கினது. அசாத்தியங்கள் அவர் கரத்தினால் சாத்தியமாகும், அவர் வார்த்தையினால் சாத்தியமாகும். அசையாத மலை கூட அசையும், அமராத புயல் கூட அமர்ந்து போகும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இது முடிந்தது, இனி சாத்தியமில்லை, என் தொழில் முடிந்தது, இனி நான் உயரவே முடியாது, இனி நான் வளரவே முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். என் படிப்பு உயர்ந்தது, இனி என் நாணத்தினால் ஒன்றும் முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பான தங்கச்சி, இதோ அசாத்தியங்களை செய்கிற கர்த்தர், முடியாதவர்களை முடிய பண்ணுகிற கர்த்தர், நாணவான்களை வெக்கப்படுத்தும்படியாக பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நிச்சயமாய் உன்னையும் அவர் உயர்த்துவார். நிச்சயமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் வாழ்க்கையில் அவர் செய்வார். உங்கள் தொழில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு வளர்ச்சியும் உயர்வையும் அவரால் கூடும். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவருடைய கரங்களை உயர்த்தி கண்கள் மூடி சொல்வீங்களா, என் தேவனால் கூடும். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளை ஆறுகளையும் உண்டு பண்ணினவர். மரித்து போய் கிடந்த லாசரை எழுப்பவே முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் வெளியே வா என்று ஒரு வார்த்தையினால் உயிரோடு எழுப்பினவர். அப்படியே கண்கள் மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து. அசத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே சொல்லுங்கண்ணா. அசத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசையாத அசையாத மலை கூட உயர்த்தி அசையாத மலை கூட அசைந்திருமே, அமராத புயல் கூட அமர்ந்திருமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்வர்க்கே, யாவரும் சேர்ந்து அவர்க்கே கணத்தையும் மகிமையும் செலுத்தி செல்வோமா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு எனக்காய் பேசும்
இயேசுவுக்கே. ஒரு சில நேரங்களில் நாம் எடுக்கும் தீர்மானங்கள், நாம் எடுக்கும் காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் போய் கொண்டிருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு தோல்வியை நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அதை எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற ஆண்டவர். நான்கு திசைகள் அடைக்கப்பட்டிருக்கும், ஆனால் ஒரு திசையை மாத்திரம் கர்த்தர் வைத்திருப்பார். எதற்காக தெரியுமா? அவர் காட்டுகிற திசை, அவருடைய சித்தத்தில் உன்னை நடத்தும்படியாக. அதன்படி நீ நடக்கும் பொழுது உனக்கு தோல்வியே வராது, உனக்கு ஒரு ஜெயத்தை தந்து உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் சோராமல் எனக்காக பரலோகத்தில் விச்சிருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்தி அவர் ஒருவரே உன்னை ரட்சிக்கிறவர், அவர் ஒருவரே உன் வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர், அவர் ஒருவரே உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் உனக்கு சுகத்தையும் தருகிற தேவன். அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த அவருடைய வார்த்தையை நீ சொல்ல சொல்ல, அவர் நாமத்தை நீ ஆராதிக்க, நிச்சயமா உன் கட்டுகள் அவிழ்க்கப்படும், நிச்சயமா உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நிச்சயமா என்னென்ன காரியங்கள் எல்லாம் சாத்தியமில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா வழிகளும் திறக்கப்படுகிறது, எல்லா அசாத்தியமான காரியங்கள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. இதோ கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை செய்கிற நேரமாய், இதோ உன் வாயை திறந்து கேளு, நிச்சயமாய் கர்த்தர் எல்லா காரியங்களும் செய்கிறவர். அப்படியே கரங்களை உயர்த்த ஆண்டவரை சொல்லுங்கப்பா, என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் ஒன்றுமே ஆண்டவர, எல்லாமுடைய கரத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய கிருபையினால் தான் ஆண்டவர் ஆகும். என் பலத்தை நம்பி நான் ஓடி ஓடி பார்த்தேன், ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலப்பா. நான் அநேக காரியங்களை தவறிவிட்டேன், அநேக காரியங்கள் வாழ்க்கையில் நான் இழந்து விட்டேன் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. நான் உங்கள் கரத்தை பிடிச்சா விட்டுருவேன், ஆனால்
நீங்க என் கரத்தை ஒருபொழுது விட மாட்டீங்க ஆண்டவர். என் கரம் தவறி எழுந்த யாவற்றையும் மீண்டுமாய் திரும்பி தரும் வாள் கூட ஆண்டவர். யோபு இழந்த எல்லாவற்றையும் அவன் மீண்டுமாய் திரும்ப பெற்றான் வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர். உம்முடைய கரம் நான் தவறி இழந்த யாவற்றையும் கொடுக்கமப்பா. சேர்ந்து படுமா? என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. அப்பா என் கை மீறி கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் வீற்றிருமே. ஓ ஆண்டவரே, நீ எதை குறித்து யோசிக்காத, நீ முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். இதை புதிய காரியங்களை தோன்ற பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமா வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்தில, உன் குடும்பத்தில, உன்னுடைய எல்லா பிசினஸ்லயும், உன்னுடைய தொழில ஒரு புதிய காரியங்களை அவர் தோன்ற பண்ணுவார். இதோ அசாத்தியமான காரியங்களை அவர் சாத்தியமாய் மாக்குற தேவன். நிச்சயமா வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உன் வாயை திறந்து உன் கரங்களை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துற இந்த நாளிலும் கூட நிச்சயமா வாழ்க்கையில கலந்து வருகிற கர்த்தர் உனக்கு அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் இப்பொழுதே உயர்ந்த ஸ்தலங்களிலே வாச செய்கிறவர், எகிப்தியரை வென்றவர், பார்வோனை வென்றவர், எலியாவின் தேவனவர். நிச்சயமாய் உன்னையும் என்னையும் வழி நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஓ என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஓ உனக்கு வாய்க்காமல் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீ தோற்று போய் கொண்டு இருக்கிறாயோ, அந்த காரியத்தில் எல்லாம் இதோ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை. எனக்காய் நிற்கும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்த சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்தப்பா, எனக்காக நிற்கிறவர், எனக்காக ஒவ்வொரு நாளும் கரங்களை உயர்த்தி, சிறந்தவர், சாரோனின் ரோஜாவுமானவர், பள்ளத்தாக்குகளின் லீலிகளின் புஷ்பமானவர், பதினாயிரங்களில் சிறந்தவர். அவர் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு வாய்களை திறந்து
உங்க பாசத்தில் மூழ்கணும். இதுவே என் வாஞ்சை ஐயா, நான் உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும். அப்படியே உணர்ந்து ஆராதனை ஆழத்திற்குள்ளாக அப்பாவோட அன்பை உணர்ந்து ஒவ்வொரு சொல்லுங்க. அப்பா, நாங்க உங்களை மாத்திரம் பார்த்தா போதானவர், உங்க முகத்தை பார்த்தா சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், ஓ உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர், யூதராஜ சிங்கமாய் வாழ்கிற தேவன், ஓ உன்னோடு உன்னோடு எப்பொழுது பேசுகிறவர், ஜீவனோடு இருக்கிற தேவன், அவர் அழகானவர், அவர் பூரண அழகுள்ளவர், அவரை போல ஒருவரும் இல்லையே, அவருக்கு ஈடு இணை ஒருவரும் இல்லையே, அவரே உயர்ந்தவர், அவரே சிறந்தவர், பாசத்தை மூழ் ஒரு அலாதாரமா செய். கர்த்தருடைய அன்பை உணர்ந்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவிலே மரித்து உன்னையும் என்னையும் மீட்டவர், அவருடைய அன்பிற்கு ஈடு இணை ஒருவரும் இல்லையே, அவர் அன்பு மேலானது, கர்த்தருடைய அன்பு மேலானது. அந்த அன்பை நினைத்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை பார்க்கலாண்டவர, உங்க கரத்தை நான் பார்க்கணும், உங்க முகத்தை நான் பார்க்கணும் தாடி. அப்பா பாசத்தில் இதுவே என் அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே அழகான
செலுத்துகிறோம் அப்பா, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ, ஆராதனை முடிவில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு நேராய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒரு விசை கரத்தின் கீழாக மீண்டுமாய் நீர் வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. மீண்டுமாய் குயவன் கையில களிமண்ணை போல ஒவ்வொரு சொல்லுங்க ஆண்டவர், பார்த்தப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவர. இந்த ஆராதனை முடிவில் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவர் ஓ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் எங்களை நடத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆராதனை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென்.